ஆனா நம்ம உள்ள என்ட்ரே அவ்வளவு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இஸ்கா நாம அது ஹிந்திடா. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்திருக்கணும், இல்லனால நான் வந்து இப்ப சொல்றேன். நாங்க இப்போ கேரளால இருக்கோம். இப்போ கேரளாவில் நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கசினோட கல்யாணம். ஸோ அதுக்கு நான் ரெடியாக போகிறேன், ரெடி ஆகி போக போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கேரளா கல்யாணம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நார்மலாக அங்கே எல்லாரும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகி போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். நீ வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்க, நான் வந்து இங்கே வந்து என்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. நீ கலிக்கி இல்ல மோளே, அது கைக்கு சோறு மலையாளம் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஓகே காய்ஸ், நாங்க அப்படியே ரெடியா வந்து உங்க அவுட்ஃபிட்ஸ் ரெண்டு பேரும் நல்ல பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிருக்கீங்க. Amazing. Thank you Shweta, என்ன பத்தி பாட்டு பாடுறதுக்கு. கேரள குட்டப்பன் ஆயோ. நான் எப்பவும் கேரள குட்டப்பன் மம்முட்டி மோகன்லால் செருப்பு பிஞ்சிரும். எல்லாரும் சூப்பரா அழகா ரெடி ஆயிருக்கீங்க. மாசா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்க, ஆனா நம்ம உள்ள என்ட்ரே அவ்வளவு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது வழக்கமா தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு ஷாக் ஆகுது, ஆக கூடாதா? இவங்க கல்யாணத்துக்கே இவங்க லேட்டரா தான் வருவாங்க, அப்புறம் நான் அடுத்தவங்க கலந்து இவங்க எவ்வளவு சீக்கிரம் வருவாங்களா? கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்திருக்கோம். நீ சோறுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஹாய், திஸ் இஸ் மை சிஸ்டர். வணக்கம்மா. இத்தனை பாத்திருப்பீங்க குழந்தையில, நீங்க நம்ம வீடியோல பாத்திருப்பீங்க. இப்ப வளர்ந்துட்டான். ஆமா, இவ லட்சுமி மேனன் மாதிரி இருக்கான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்க. முடிஞ்ச கல்யாணத்துக்கு போய் சாப்பிட போ. அட்லீஸ்ட் நம்ம ரிசப்ஷனுக்காக கொஞ்சம் சீக்கிரம் போகணும். எஸ் இதுல வேற நான் வீடியோல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த கல்யாணம் எப்படி ஆகுதுன்னு காட்டுறேன் அப்படின்னு. சோ நீங்க வந்து கேரளா கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறது பாக்கலாம். அவங்க கிட்ட வீடியோ டேப் வாங்கி நடுல சொறி விட்டு இப்பதான் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். கூச்சமே இல்ல. மதுர கார மலையாளி நான் தானே சமந்தானா. ஹலோ, எப்படியோ கல்யாணத்தை முடிச்சாச்சு. கல்யாணத்தை முடிச்சாச்சா? நம்ம முடிச்சாச்சா? ஒரு மாதிரி பேசுறேன். ஏதோ கெட்டமா தெரிஞ்சுக்கல. நீ இப்ப என்ன மாதிரி பேசுறேன்? எப்படி சமாளிது பாரு. நாய் நம்ம டான்ஸ் ஆடலாம். அச்சரா கரை ரெடியா? ரெடி ரெடி, 1 2 3 கொஞ்சம் மடக்கி தட்டு. யாரு மலையாளி? என்ன கொண்டு சண்டைக்கு? சண்டைக்கு போறியா? சாப்பிட போறேன்டா. அது கேரளா சாப்பாடு, கேரளா கல்யாண சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புட்டி அதெல்லாம் அவங்களுக்கும் புரியவே இல்ல. அது புளி சேரும். அவரோட பேர்
ரோபின் ப்ரோ காயா. ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டா சொல்லு. இங்கெல்லாம் இலைய இப்படிதான் மடிக்கிறோம். நம்ம ஊர்ல வந்து கல்யாணத்துக்கு இப்படியும் கெட்டதுக்கு அப்படியும் மடிப்பாங்கல்ல, அங்க வந்து இலைய ஆப்போசிட்ல தான் மடிக்கணும். இந்த இடத்துல எல்லாத்துக்குமே அது தெரியாது. இங்க எல்லாரும் மடிச்சிருக்காங்க, அதை வச்சு நான் சொல்றேன், எனக்கே தெரியாது. நீ மட்டும் நல்ல பேர் அவனுக்கு கரெக்டா தான் மடிச்சிருக்க. நீ மட்டும்தான் அவுட். எல்லாரும் கரெக்டா தான் மடிச்சிருக்க. மலையாளி எனக்கு எல்லாம் மரியாதை. நாரமூதேவி கல்யாணத்துல நிறைய எங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. லேட்டா நாங்க ரெடி ஆயி போல. அவங்க ஒருத்தர் இருக்காங்க ஒரு சின்ன பாப்பா வந்து இருக்கு. சின்ன பாப்பா நான் தான். வெளியேற்றவும் வெளியேறுங்கள் அப்படின்னு நம்ம படாத்திட்டு இருக்கு. பட் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாடுவோம். ஸ்வேதா போயிட்டு மலையாளத்துல மெனு கார்டு இருக்கான்னு கேளு. மனப்பாடம் பண்ண போற மெனு கார்டு உண்டோ மெனு கார்டு உண்டோ மெனு கார்டு உண்டோ மெனு கார்டு எங்கன்னா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஐ அப்படி தெரியலையே. இதுக்கு பேரு ஜோக்கா. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ரெண்டு ஸ்பூன் போதுமா உண்டு பத்தலடே. உண்டே உன் பேர் போட்டுருக்கு பாரு, புளி மூட்டைன்னு போட்டுருக்கு பாரு. அம்மா பானுமா அது புளி மூட்டில்டா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா இது வந்து பாத்தீங்கன்னா என் டிரஸ்ல அங்கங்க இருக்கிற கிரீனுக்கு மேட்ச் ஆகுது. சோ ஐ ஃபீல் திஸ் வில் கோ வெல். இப்படிதான் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஓகேவா கேர்ள்ஸ்? சரிங்கோ. நைஸ் பியூட்டிஃபுல். இதோட செட் கம்மல்
சரி வச்சிருப்பான். என் ட்ரைபாடுக்கு வேற ரெடி ஆகணும். ஸோ ட்ரைபாட் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, நான் இங்கே வச்சுக்கிறேன். சார் முட்டி போட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, முட்டி போட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கொழுப்பு வேறவங்க இல்லை. ஒன்லி மேட்சிங் தான் நான் போடுவேன். ஓகே, இந்த கையில் வாட்ச் கட்டணும். அண்ட் ஐ திங்க் ஜுவல்ஸ் போடணும். ரொம்ப மினிமலாக, ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இப்போ வந்து தலை வாரணும், டச் அப் பண்ணணும். இங்கே எனக்கு ரொம்ப வெந்து சாகரமாக இருக்குது. ஸோ காரில் போய் டச் அப் பண்ணிப்பேன். வண்டியில் ஏறு, நான் ஒரு பாட்டு போடுவேன், போட்டோன்னு நீ செம்ம காண்டாவ. அப்படி என்ன பாட்டு அப்படின்றியா? கிடையாது கிடையாது, போடுறேன். ரொம்ப பிடிக்கும் உனக்கு அந்த பாட்டு, கண்டிப்பா கண்டிப்பா குஷி ஆயிடுவேன். நல்லா இருக்குல்ல, ரொமான்டிக் சாங். எல்லாரும் கேரளா மக்களே, நீங்க இப்படிதான் அவதிப்பட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேரளா மக்களே, இப்படி இருந்தா என்ன என்ன நடக்கும் கேரளா மக்களே? மலையாளத்துல பேசுறியா? தென்காசி போட்டிக்கு போறதா நினைப்பு. அடுத்த சமயம் மூட வருது. சூப்பர் டிரெஸ் சூப்பரா இருக்கு மேடம். அது போதும், நல்ல சீம சிங்காரி சிரிச்சு விட்ட ஒய்யாரி தான். செம்மையா இருக்கு பா, வேற லெவல்ல இருக்கு இடமே. இங்க ஒரு 500 ஏக்கர் இடம் இருக்குன்னீங்களா? எங்க எங்கம்மா இருக்கு? 500 கோடி இல்ல அம்மா, 500 ஏக்கர் இடம் வச்சிருக்காங்க. அவங்க அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. சீதனம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா? பெண்டிங் இருக்கு. எடி செருப்ப நாய், நீங்க பாருங்க மக்களே, வரதட்சணை கேட்போம். உனக்கு நானே ஒரு வரதட்சணை.
எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கா பாரு. என்ன கிஃப்ட்? கல்வி. வேற எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்திருக்கா. ஆமா பேசிக்கல பேசிக்கி பேசிக்கு தானே. எவ்வளவு வேணும் சொல்லுங்க தரேன். எனக்கு அப்படியே கும்பலாங்கி நைட்ஸ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. கொண்டு அந்த ஸ்டேஜ்ல ஆடினா கை கட்டாது கிடைக்கும். இங்க ஆடி என்ன தெரியும். சித்தி பொண்ணு பொண்ணு பின்ன இது பொண்ணு பேரு பொண்ணு இது யாருன்னு தெரியல. மகாலட்சுமியோட அடுத்த ஆளு மரத்தப்பட்ட ஒளிவே பஞ்சாபி டான்ஸ்ல கிணத்துல தண்ணி சுத்தமா இல்ல, ஜீரோ வாட்டர். இப்ப அதுக்கு வந்து கிணத்துல என்ன தூர் வாரணும், அதாவது அடியில போய் அதை சுரண்டி விடணும். ஆமா கிணத்துக்குள்ள போய் அம்மா இறங்க வேணும் ஒத்த கால நிக்கிறாங்க. தண்ணியே இல்லாத எங்க ஸ்விமிங்? என்னடா சொல்ற? ஸ்வேதாக்கு ஒரு கேம் சொல்றேன்னு சொல்லிருக்கேன் தண்ணியில. ஒரே நிமிஷம், சம கேம் ஒண்ணு. பேசிக்கா என்ன பண்ணனும்னா தண்ணி பிடிக்கணும். தண்ணி புடிச்சிட்டு இப்படி ஊத்தி கழுவும் கைய. இல்ல புரியல. கை கழுவுறதுக்கு தண்ணி கேட்டிருக்கேன். கை கழுவு தண்ணி தானே எடுத்துட்டு வர மாட்டேன். அதான் கேம் சொல்றேன் எடுத்துட்டு வரணும். மலையாள சமந்தே என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். யாருக்கும் புரியாது எப்படி பாட்டி பேசுறது. இங்க பாருங்க இறங்கலாம் ஆண்டி, கயிறு கட்டி இறக்கிடலாம். தண்ணியே இல்ல தெரியுதா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கைஸ் இப்ப வந்து நாங்க அக்ஷராவ கயிறு கட்டி உள்ள இறக்க போறோம். கைஸ் ஐயோ விளையாடாத சும்மா. நம்ம இடம் இருக்குன்னா நீ அந்த மலையை ஏறுவியா? தமிழ்நாட்டு மம்மட்டியான எங்களோட ஜாயின் செய்யுங்க. உன் வாயில குச்சி குடம் பண்ணி பயில. பாருங்க நானும் வரல விட்டு அந்த பய இருக்குல்ல. வரியான ஒரு கேள்வி. ஐயோ நான் இதெல்லாம் எப்படி இறங்குவேன்? இறங்க 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 அண்ணா தெரியாம ஏறிட்டேன்.
சறுக்கிட்டு போ. கேரளா சமந்தா வரீங்களா? கேரளா சமந்தாவ கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க. கேரளா சமந்தா செல்வம் வரணும். சோ எப்படி இத போட்டு நீ மலையறனே? இது ஒண்ணு தானே வச்சிருந்தேன். பிறவி பைத்தியம். ஓடு ஓடு ஓடு, அப்படியே ஓடு, தர தரன்னு ஓடிரு. உண்டு, உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? நான் மேலே ஏறினே, நீ வந்துட்டு ஜாலியான் படுத்துக்கிட்ட. மேலே ஏறி இறங்கினதை பார்த்தப்பதான் நான் வந்தேன். மேலே ஏறிட்டேன், இவங்கெல்லாம் பாதிலே நின்னுட்டாங்க. மேல நான் உச்சிக்கு ஏறிட்டேன். அப்படியா? அங்க பாத்தீங்கன்னா சவுண்டு, யாரோ நடக்கிற சவுண்டு, நடக்கிற சவுண்டு. சத்தியமா போய் சொல்ல, நம்ம நான் எப்படி நடந்தேன் அதே இது வந்து அந்த சவுண்டே டூப்ளிகேட் பண்ணி போட்ட மாதிரி. அப்ப கூட உண்டா வரமாட்டாளாம். நாங்க பிக்னிக் வந்திருக்கோம். நாங்க பிக்னிக்ல சாப்பிட போறோம். எல்லாரும் சூப்பரா பிக்னிக் பகோசிக்கிறது. ஏய் சிவானி அக்கா, பிக்னிக் என்ஜாய் பண்ணவா? அப்படினாடா என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் நம்மள. அதே மா, நாங்கெல்லாம் இங்க சாப்பாடுக்கு பசியில உட்காந்துருக்கோம், நீங்க மட்டும் சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. இதெல்லாம் ஒரு பழப்பு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்து குளிக்காம பெற்று. நான் வந்து அடிக்கடி ரியலைஸ் பண்றேன், நாங்க ஒரு பெரிய லேடிஸ் கூட்டமா இருக்கும். மாட்டி தவிக்கிறேன். சிங்கம் சிங்கலா தான் வரும். சாதா லேடிஸ் கூட்டல குரங்கு கூட்டம். நம்ம தூரத்துல இருந்து எல்லாரும் தெரியுதா? எல்லாரும் அதான் பாக்குறாங்க. அது பாக்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? மாம் வால் ட்ரெஸ் மாதிரி இருந்தது. நீர்யானை, நீர்யானை, நீர்யானை. இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டே. இது சம பயமா இருந்தது, அதை பாக்கவே அலறி அடிச்சுட்டு வந்தோம். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் என்னென்னு கேட்டோம், இதுக்குள்ளே வந்து நீர் நாய் தான் வந்துச்சான். ஓட்டேரியோ ஏதோ ஒன்று போட்டிருந்தது கூகுள் பண்ணி பார்க்கும்போது, அது பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஓகே, குளிச்சது போதும், தோணியில் போகலான்னு எல்லோரும் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. முண்டே அதோ ஓடுது பாரு, நாய் அந்த ஏத்தத்தை மூணு நாய் நிற்குது, அதான் தண்ணிக்குள்ளே இறங்க போகுது பாரு, தெரியுதா? அதோ நிற்குது, நாய் தான். மேல இருக்கிறது குரங்கு, கீழே இருக்கிறது நாய் நினைக்கிறேன். மா சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு குளிக்கிறீங்களே, நல்லா இருக்கா? சூப்பர்ல. இங்கதான் ஒரு வாரம் முன்னாடி 12th படிக்கிற ஒரு பையன் செத்துட்டானா. குளிச்சு முடிக்கவே நைட் ஆயிடுச்சு, முடிச்சு அங்க இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் குக்கிங் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இங்க கம்ப்ளீட்டா வந்து இங்க கேரளால நம்மளுடைய டே எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு யோசிச்சேன். மலையாளத்துல எடுக்க கூடாது, மலையாள வீடியோ தான். சரி, யாருக்கெல்லாம் மலையாளத்துல வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. மலையாள ப்ளாக் பேசுறது எல்லாமே இப்படிதான் எங்க சித்தி நடுவுல வரும். பேசுறது எல்லாமே மலையாளத்துல தான். பேசிக்கலி நாங்க மலையாள ஃபேமிலி. சரி ஓகே கைஸ் பை. அசங்க பேசுறே. நான் ஒரு வள்ளிய மலையாளி. சமந்தே வள்ளிய சமந்தாவே மலையாளி கிடையாது. மலையாள சமந்தே.
மானகட்ட மலையாளி கொச்சு மலையாளி சின்ன சூப்பர் தமிழாளி தமிழ் என்ற நான் ஒரு தமிழ் ரெண்டா ஸ்கோர் பண்ணிட்டா பத்தியா தமிழ் ஆடியன்ஸ் புடிச்சிட்டான். இவனுக்கு வந்து தமிழ் பீப்புள ரொம்ப பிடிக்கும் அல்ல ஒத்திரி இஷ்டம் இல்ல தமிழ் மக்களை என்ன அடி என்ன அடி பாழ பாரு.